மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். டிசம்பர் 2001 இது போன்ற ஒரு நிகழ்வு கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் நடைபெற்று 52 நபர்கள் மரணமுற்று 200க்கும் மேற்பட்ட மிகுந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அப்போது உரிய நடவடிக்கை சரியாக எடுக்கப்படவில்லை என்று எல்லோரும் கருத்து தெரிவித்திருந்தனர். நம்முடைய பாமக கட்சி தலைவர் திரு GK மணி அவர்களும் நம்முடைய திரு வேல்முருகன் அவர்களும் அவையிலே இது குறித்து மார்ச் 2002 உரையாற்றி இருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன். அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன். அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திலே பிரதான எதிர்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர். தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். பேரவை விதியை 120 கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்வீர்கள். அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் எனும் வேண்டுகோளையும் பிரதான எதிர்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டமைகிறேன். அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன். அது தொடர்பாக நேற்றைய தினம் இந்த பேரவையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம். இறந்து போன உயிர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவினர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இந்த அவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய அனுமதியோடு சில விவரங்களை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கருணாவரம் சம்பவத்தை பொறுத்தமட்டில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதால் பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்தது. உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை செய்திட அறிவுறுத்தினேன். மருத்துவ பணிகளை விரைவுபடுத்திட கூடுதலாக 57 அரசு மருத்துவர்கள் விழுப்புரம், சேலம், திருச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போதுமான செவிலியர்களும் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே உள்ள 161 மருத்துவர்களோடு இவர்களும் அங்கு இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் இதுபோன்ற நிகழ்வுகளில் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்காக்கும் மருந்துகள் அனைத்தும் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. தேவைப்படும் இடங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் உயிர்களை காத்திடும் பொருட்டு அவை விலை சந்தையில் வாங்கியும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவ பணிகளை ஒருங்கிணைத்திட தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநர் அவர்களும்
மருத்துவ கல்வி இயக்குனர் அவர்களும் முன்பே அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 164 நபர்களில் 117 நபர்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். 47 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது 66 நபர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், 32 நபர்கள் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், 2 நபர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், 16 நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து 200 லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலே இந்த சம்பவத்தை தொடர்புடைய தாமோதரன், மதன், விஜயா, கணவன் பெயர் கோவிந்தராஜ் ஆகிய 3 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து சட்டத்தில் முன்னிறுத்துவோம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் பற்றிய தகவல் எனக்கு தெரிந்தவுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான மாண்புமிகு திரு ஏவா வேலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் ஆகியோரை உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு உத்தரவிட்டேன். அவர்களும் 19 இரவே அங்கு நேரில் சென்று அந்த பணிகளை மேற்கொண்டனர். இது தொடர்பாக 20 காலையிலே ஆய்வுக் கூட்டத்தை உயரதிகாரிகளோடு நடத்தினேன். அதனையடுத்து அமைச்சர்கள் ஏவா வேலு, உதயநிதி, மா சுப்பிரமணியன் ஆகிய 3 மீண்டும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி வைத்தேன். அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அரசு அறிவித்த தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் நேரில் செல்ல உத்தரவிட்டிருந்தேன். அவர்களை 2-1 நாளில் விசாரணை அறிக்கையை கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அந்த அறிக்கை கிடைத்ததும் அதன் மீதான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவேன் என உறுதி அளிக்கிறேன். நம் அனைவருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை அளித்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். இதன் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சார்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்நிலை ஆய்வாளர், திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்நிலை ஆய்வாளர், திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர், திருக்கோவிலூர் சட்டம் ஒழுங்கு காவல்நிலை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவல்நிலை எழுத்தர், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர், திருக்கோவிலூர் காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் ஆகியோரும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தீர விசாரிக்கவும் அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த வழக்கினை உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டேன். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடியும் ஐஜியும் நேரில் சென்று விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக எடுத்து வருகிறோம். தொடர் நடவடிக்கை குறித்து இங்கு அனைவரும் பேசினீர்கள். கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இதேபோன்ற சம்பவம் தொடர்பான வழக்கினை இந்த அரசு சிபிசிஐடம் ஒப்படைத்தது. அந்த வழக்கு 2 மாவட்டங்கள் தொடர்புடையது. அதில் விழுப்புரம் வழக்கினை பொறுத்தவரையில்
21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். 8 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறை அலுவலர்கள் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் கள்ளச்சாராயம் தயாரிக்க மெத்தனால் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட வழக்கினை பொறுத்தவரையில் 6 வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 9 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் 5 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 6 காவல்துறை அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கின் விசாரணையின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழ்நாடு அரசு இதில் சிறப்பு கவனம் செலுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல், போலி மதுபானங்கள் கடத்துவது மற்றும் விற்பனை செய்வது போன்ற குற்ற செயல்கள் நடைபெறா வண்ணம் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அவற்றை பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க மாவட்ட காவல்துறையுடன் மதுவிலக்கு அமுலாக்கப் பிரிவு மற்றும் வருவாய்த்துறையினரால் அடிக்கடி சிறப்பு சோதனைகள் நடத்தப்படுகின்றன. நமது அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை கள்ளச்சாராயம் காய்ச்சுவர் மீது 463,710 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 461,084 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 565 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,651,633 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. 1,42,019 லிட்டர் எரிசாராயம் கைப்பற்றப்பட்டு அகற்றப்பட்டுள்ளது. 2,78,79,065 லிட்டர் உபவர் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 45 நிரந்தர மதுவிலக்கு சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டு சட்டவிரோத மதுபான கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கள்ளச்சாராயத்தில் முக்கியமாக மெத்தனால் பயன்பாட்டால் உயிரிழப்புகள் ஏற்படும் நிலையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மெத்தனால் உற்பத்தியாளர்கள், பயனர்கள் மெத்தனால் வைத்திருப்பதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் போன்றவற்றை தணிக்கை செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மாதாந்திர அறிக்கைகள் மதுவிலக்கு அமுலாக்க பிரிவு தலைமையகத்தில் கண்காணிக்கப்படுகின்றன. ஆனால் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக முறையில் நம் மாநிலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. மேலும் அரசின் அறிவுரையின்படி போதைப் பொருட்கள் தடுப்பு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மாவட்ட மேலாளர் ஆகியோரை கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்கள் மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது பாரபட்சமின்றி குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளேன். சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சியை பொறுத்த மட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றிலிருந்து 14,606 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10,154 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 58 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்படி இந்த அரசானது கள்ளச்சாராயத்துக்கு அறவே ஒழிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சில விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுவது மிகவும் வேதனைக்குரியது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும். அதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பில் வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை
மாத பராமரிப்பு தொகையாக தலா 5000 ரூபாய் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும். பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் சேர்க்கப்படுவார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழ வண்ணம் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும், கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் இது குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும். அதன் அடிப்படையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள். உள்துறை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒலிவப்பன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன். குற்றவாளிகளை கைது செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். திறந்த மனதோடு இரும்பு கரங்கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன். எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப்பொருள் விவகாரத்தில் அமைச்சர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கள்ளச்சார மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் இணைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை. துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க இந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன். வணக்கம்.